சசி அத்தை என்று வாய் நிறைய கூறுகிறார் தீபக். இது தந்தி டிவியின் கேள்விக்கென்ன பதில் பேட்டியின் போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் சசிகலாவை எப்படி அழைப்பார் என்று நெறியாளர் ரங்கராஜ் பாண்டே கூறியது. ஆனால் இப்போது அதே தீபக் சசிகலாவை தாய் என்று கூறியுள்ளார். இது பரபரப்பை கிளப்பியுள்ளது. இத்தனை நாட்களாக அத்தை என்று கூறி வந்தவர் திடீரென்று அம்மா என்று அழைக்க ஆரம்பித்திருப்பதன் பொருள் என்ன என்று பெரும் விவாதம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுகவின் அடுத்த வாரிசாக தன்னை மாற்றிக்கொள்ளும் முயற்சியில் தீபக்கின் சகோதரி தீபா தீவிரமாக உள்ள நிலையில் அதை முறியடிக்க சசிகலா தரப்பு தீபக்கு இப்படி கூறுமாறு குறிப்பு ஏதேனும் கொடுத்து களம் இறக்கிவிட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஜெயலலிதா மறைவின் போது இறுதி சடங்குகள் செய்தவர் அவரின் அண்ணன் ஜெயக்குமாரின் மகன் தீபக். அவரோடு சேர்ந்து ஜெய தோழி சசிகலாவும் ஈம கிரியைகள் செய்தார். ஜெயலலிதா அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சமயத்தில் தன்னுடனே தனது கஸ்டடியில் வைத்திருந்தார் சசிகலா. இதுவும் கூட அப்போது சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் ஆங்கில செய்தி சேனல் ஒன்றுக்கு தீபக் அளித்த பேட்டியில் சசிகலா எனது அம்மா போன்றவர், அவர் எனது தாய், எனவே அவருடன் பேசிக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கே இடம் இல்லை. சசிகலா தான் முதல்வராக போகிறார், அவர் முதல்வராக உறுதி செய்வோம் என்று கூறியுள்ளார். சமீபத்தில் தந்தி டிவிக்கு தீபா ஒரு பேட்டி அளித்திருந்தார். அப்போது அவரை பேட்டி கண்ட ரங்கராஜ் பாண்டே கூறுகையில் வாய்க்கு வாய் சசி அத்தை என்று கூறுகிறார் தீபக் என்று கூறியிருந்தார். ஆனால் தீபக்கோ சசிகலாவை தனது தாய் என்று கூறியுள்ளார். அத்தை எப்படி திடீரென்று அன்னை ஆனார் என்ற சலசலப்பு எழுந்துள்ளது. தேவைப்பட்ட இவங்க எந்த முறையும் மாத்துவாங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வாங்க. தொடர்புக்கு 9710693492.